சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். போய் அங்கே பல இடங்களில் மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். நிறைய கூட்டமும் ஒரு பின்னாடி இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையை? எப்படிங்க பார்க்குறது? அண்ணாமலை நமக்கு ஏற்கிறமோ ஏற்கலையோ அது வேறு விஷயம். இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவர், அந்த நபர் இந்த தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பு தமிழையோ தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களுக்கான சேவைகளை பற்றியோ ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே செய்கிறதில்லை. அதனால அங்கே கர்நாடகத்தில் அவர் அந்த வேலையை பார்த்தார். அதுதான் அண்ணாமலையோடைய வேலை இல்லைங்களா? அந்த அண்ணாமலை இங்கே கொண்டாந்து போட்ட உடனே என்னமோ அப்படியே உழுந்து உழுந்து வாடுறார். எதுக்கு? அப்படியே பிஜேபியை வளர்க்குறாராம், இங்கே எல்லாம் கொண்டு வந்துடுறாங்களாம். ஏற்கனவே நாங்கள் 60 ஓட்டு தான் வாங்கியிருந்தோம், இப்போ பாருங்கள் 62 ஓட்டு வாங்கிட்டோன்னு வளர்த்துருக்காராம். உள்ளாட்சித்துறையில் மற்ற ஓட்டுகளில் இந்த மாதிரி ஆட்களை எந்த அதிகாரத்தை வைத்து இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு அனுப்புது? இலங்கைக்கு எதுக்கு போனேன் விளக்கமாக சொல்லுங்கள். எதை சாதிச்சுட்டு வரப்போகிறேன்? எதை அங்கே செய்ய போகிறேன்? இப்போ இலங்கையில் போய் உட்காந்துக்கிட்டு நீ எங்கே போன? பழைய ஆட்கள் புதிய ஆட்கள் அப்படின்றதெல்லாம் வச்சு தமிழர்கள் வாழ்கிற பகுதிக்கு போய் தமிழ் மக்களை எல்லாம் திரட்டி பேசி அவங்களுக்கு நல்லது கெட்டதை வந்து கேட்டு செஞ்சியா? இலங்கை அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு சில பாதிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு, வேண்டாம் மறுபடியும் அந்த நிலைமையெல்லாம் கொண்டு வராதிங்க, நான் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர், இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்ல போனியா? தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் 135 கோடிக்கு மேலே பால் பவுடரு, உணவுப் பொருட்கள் மற்றும் அடிப்படை தேவைக்கான பொருட்களை நாங்கள் இலங்கைக்கு அனுப்புகிறேன், தமிழர்களுக்கு மட்டுமல்ல தமிழர்களோடு சேர்ந்து பாதித்தவர்களுக்கு கூட அனுப்புகிறேன்னு மனிதநேயமிக்க முதல்வராக கேட்குறாரு, லெட்டர் போடுறாரு, சொல்கிறாரு, நேரிலையும் போய் சொல்கிறாங்க. எத்தனை முறை சொல்கிறதுங்க? பதிலே சொல்லாமல் அப்படியே தள்ளிட்டு வந்தானுங்க. இவனுங்களுக்கு இலங்கை மேல் அக்கறை உண்மையிலேயே இருந்திருந்தால் இந்த அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து இதெல்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னார்ல, அதை அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா அண்ணாமலை பயணத்தை ஓகே சொல்லலாம், போய் நீயே போயிட்டு கூட வானு. ஒன்றுமே கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இலங்கை அரசாங்கம் இப்போ சொல்கிறோம் சிங்கள அரசாங்கத்தோடு கொஞ்சி குழாவி கொண்டு இருக்கின்ற இவர்கள் சிங்கள அரசாங்கத்தோடு என்ன உனக்கு? இங்கே வந்து இந்து இந்துத்துவன்றிய தமிழர்கள் யாருமே இந்து கிடையாது, சைவர்கள் வைணவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் திருப்புகழ் தேவாரம் திருவாசகம் இப்படி இருக்கிறவன் தமிழன், குலதெய்வத்தில் ஐயனாறு காத்தவராயன் மதுரவீரம் பாவாளராயன் இருக்கிறவன் தமிழன், வடநாட்டுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது, நம்ம சாமிக்கும் அவனுங்களுக்கும் ஒன்று கிடையாது, நம்ம பழக்க வழக்கமே வேறு, இந்துன்னு வெள்ளக்காரங்கிட்டேருந்து எழுதி வாங்கினானுங்க, அதை வச்சுக்கிட்டு நம்மளாம் இந்து இந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பயலுங்க. நாம் வேறு அவனுங்க வேறு. ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள்ஸார் வந்து ஒரு சென்சஸ் கணக்கு எடுக்கிறதுக்காக யாரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்துவர் இல்லையோ அவர்களெல்லாம் இனி இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள்னு ஒரு சட்டத்தை போட்டான். அதுதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இவனுங்க அதில் இந்துத்துவான்னு வர்ணாசிரம சனாதன பிரச்சனைகளை கேத்து நீ படிக்கக்கூடாது, நீ உன் குலத்தொழிலை செய்யணும், உன் குடும்பத்தொழிலை செய்யணும்னு சொல்லி நம்மளையெல்லாம் சட்டை போடக்கூட விடாமல் வச்ச சதிகாரப்பாவிகளின் கூட்டம் அது. அந்த கூட்டம் இப்போ ஆடுது ஆட்டம். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட நபர்கள் அங்கே போன இல்லை, அதையாவது நீ சொன்னியா சிங்கள மக்களோடு குறைஞ்சி கொலாவிரிய சிங்கள அரசாங்கிட்ட ஒரு வார்த்தை அண்ணாமலை பேட்டி கொடு, இனி தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் கடல் பகுதியில் போகின்ற பொழுது அவர்கள் மீது இலங்கை அரசாங்கம் உடனே போட்டை கைப்பற்றுவது, வலைகளை கைப்பற்றுவது, உடனே அங்கே போய் ஆக்ஷன் விடுறது என்ன? ஏன் கடலில் வந்து உன் கப்பலை நிறுத்த, கடற்படை கப்பலை, இதுக்கு மேலே எல்லடா, இந்த எல்லைக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்ல, எல்லைத்து மீறி போகிறது காற்று அடிக்கும் போவாங்க, அது என்ன பூமியா இதோட எல்லை முடியுதுன்னு போர்டு வைக்கிறதுக்கு? ஒன்றும் இல்லை இல்லை, அதில் போய் அவன் பிடிப்பானா அழிச்சின்னு போவான் நம்ம மக்களை. அப்போ தமிழ்நாட்டு தமிழர்களாக இருக்கிற மீனவர்களெல்லாம் இந்தியர்கள் கிடையாத? அண்ணாமலை அங்கே போன இல்லை, உன் அரசாங்கம் தானே அங்கே கொஞ்சி கொலாவுது, இனிமேல் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது கை வைக்காதே, நிறுத்துங்க, இதெல்லாம் நம்ம பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாம், நல்ல விதமாக கூட பேசிட்டு வாங்க, அதை சொல்ல தெரியலையாம். அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆகவே அண்ணாமலையினுடைய ஆட்டம் என்பது மத்தியிலே ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறது மட்டும் அல்ல,
நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஆட்டம். ஆர்எஸ்எஸ் என்ற மிக கொடூரமான மனிதநேயம் இல்லாத ஒரு அமைப்பினுடைய ஆட்டம். காந்தியை சுட்டு கொன்றது சரிதான், இனிமேல் எங்களுக்கு கோட்சே தான் தேசப்பிதா, கோட்சேவின் சிலையை வைத்து வணங்குவோம்னு சொல்கிற கூட்டத்தினுடைய வேலையில் ஒரு ஆள் தான் அண்ணாமலை. அதுக்கு அண்ணாமலை இலங்கை பயணத்தால் தமிழ்நாட்டுக்கு கேடுதானே தவிர நல்லது கிடையாது. அண்ணாமலை இலங்கைக்கு கச்சத்தீவை மீட்க தான் சென்றிருக்கிறார் அப்படின்னு விபி துரைசாமி சொல்கிறார். விபி துரைசாமி என்ற நபர் எங்களுக்கெல்லாம் தெரியும். விபி துரைசாமி இங்கே மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்தார், எங்கள் தலைவர் கலைஞர் முழுமையாக நம்பினார். மிகப்பெரிய அளவில் உள்துறை இது ஒன்றிய அரசில் கூட அவருக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே டெப்டி ஸ்பீக்கரெல்லாம் இருந்தார். அப்படிப்பட்ட பதவிகள்லாம் இருந்த திராவிட இயக்கத்தால் மதிக்கப்பட்ட விபி துரைசாமி என்ன காரணத்துக்கு போனாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் போய் விழுந்தது மிக மோசமான ஒரு நரகல் குழியில் விழுந்த மாதிரி விழுந்துட்டு பூசிக்கிட்டு பாடுறாரு. அதனால் அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம பெரும் அர்த்தம் காண வேணாம். ஆனால் அதில் கூட விஷந்தோய்ந்த வார்த்தைகளாக நான் கருதுறேன். அது தேவையில்லாத வேலை. அண்ணாமலை அங்கே போய் கச்சத்தீவங்கிறதவர் கச்சத்தீவு தெரியுமில்ல, எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு இலங்கையில் இருக்கிற பண்டாரநாயக அரசோடு பேசி அந்த பேச்சுவார்த்தையில் நாம் வந்து ஒரு மாநிலம்தான், ஒரு நாடு கிடையாது. என்னமோ திடீர்னு கேள்வி கேட்கும்போது இந்தியாவை தனிநாடு தமிழ்நாடு தனிநாடு மாதிரி கேள்வி கேட்க வேண்டியது, அப்புறம் வேறு விதமாக பேசும்போது நாமெல்லாம் இப்படி இறங்கி பேச வேண்டியது. இந்த பித்தலாட்ட சதுரிய கேள்வியெல்லாம் எங்களுக்கு புரியும். தமிழ்நாடு மாநிலம் இந்திய துணைக்கண்டத்தில், இந்தியாவினுடைய அன்றைக்கு ஒன்றிய அரசு இலங்கை அரசோடு பேசி வேறு சில காரணங்களுக்காகவோ ஏதோ கச்சத்தீவை கொடுக்குறாங்க, முழு அதிகாரமும் ஒன்றிய அரசிட்ட இருக்குது. அதை எதிர்த்தது தமிழ்நாடு, சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டார். இங்கிருந்து டெல்லிக்கு சென்று நேரடியாக எதிர்த்தால் கொடுக்கக்கூடாதுன்னாங்க. பிறகு எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்டு வற்புறுத்தியதன் காரணமாக கச்சத்தீவில் நடக்கக்கூடிய விழாக்கள் திருவிழாக்கள் போன்றவைகளுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் போய் வருவதற்கு எந்த தடையும் கிடையாது, விசாவோ மற்றதோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நேரடியாக போய் வரலாம் என்று ரெண்டு மூன்று நிபந்தனைகளை வாங்கியது எங்கள் தலைவர் கலைஞர். அந்த கச்சத்தீவை இன்னைக்கு வாங்க போகிறாருன்னு ஒரு கிண்டல் பேச்சு. வாங்கிட்டு வாயன், கச்சத்தீவிலேயே நீங்களும் போய் சேர்ந்துருக்கலாம், இப்போ யார் உங்களை வேணான்னா. அது வந்து கிண்டலுக்கு கேலிக்காக பேசுவதை தவிர உண்மையான உணர்வுக்கு இல்லை. அப்படியே இருந்தால் நான் சொன்ன மீனவர்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு கச்சத்தீவி வாங்கிட்டு வந்தால் அண்ணாமலைக்கு நானே தனியாக ஒரு பாராட்டு ஒரு நன்றியை சொல்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவுவதற்காக உதவி செய்வதாக ஒரு தீர்மானம் ஒன்று போட்டிருக்கீங்க, அதுக்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருது, மத்திய அரசும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏராளமான இலங்கை ஈழ மக்களை குன்று குவித்துவிட்டு, தமிழ் மக்களை குன்று குவித்துவிட்டு அதற்கு பரிகாரம் தேடுகிற ஒரு முயற்சியாக திமுக இந்த உதவி செய்யும் முயற்சியில் இறங்குதா அப்படின்னு வானதி சீனிவாசன் கேட்குறாங்க. வானதி சீனிவாசன் இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்க, அவங்கள தானே சொல்கிறீங்க. ஆனால் எம்எல்ஏ ஆகியும் கூட இன்னும் போதுமான வளர்ச்சி அடையில போட்டிருக்கு. சரித்திரம் தெரியாது, வரலாறு படிக்கிறது இல்லை, யாரோ சொல்லி கொடுத்தது எவனோ பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு ரொம்ப பெரிய புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறதா, இது என்ன பெரிய இதா? இந்த வானதி ஒரு ரேஷன் கடையில் அரிசிலாம் ரொம்ப மோசமாக நாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க தொகுதியில் சொன்னாங்கன்ட்டு வேகமாக போச்சு. போய் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விநியோகம் செய்த அரிசி இவ்வளவு மோசமாக ஒரே புழு பூத்து நாறுதுன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு ப்ரெஸ்காரனையும் கூட்டு போட்டான். எல்லாம் போயிருக்காங்க. போய் உள்ளே போயணுன்னே ரேஷன் கடையில் அந்த ஊழியரை பார்த்து எங்கே அந்த இதுன்னொன்னே அவர் சொல்லியிருக்கார், இது ஒன்றிய டெல்லியிலேருந்து மத்திய அரசு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக வந்த அந்த அரிசி மூட்டைகள் தான் அங்கேருந்து ஒரே நாற்றம் அடிக்குது, மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த அரிசியில் தான் புழுலாம் இருக்குன்னு அந்த ஊழியர் சொன்னவொடனே எல்லாம் சிரித்து உடனே அப்படியா இவன்னு சொல்லி உளறிட்டு ஓடிடுச்சு. இந்த மாதிரி ஆள் தான் வானதி சீனிவாசன். இலங்கையில் நடைபெற்ற அந்த கொடூரமான காலத்தில் தெளிவாக தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது திமுக. அன்றைக்கு நடைபெற்ற அந்த போர்க்களத்திலையும் திமுக மிக தெளிவாக அந்த போர்க்களத்தை ஆதரித்தது. நாங்கள் வந்து இன்னமும் அதை மாறி செஞ்சோம் மீறி செஞ்சோம்னு சொல்லி கதை கட்டி விட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த வானதி சீனிவாசன். ஆனால் உண்மை என்ன, உண்மை என்னன்றது தெரியுமில்ல. இதை கூட இப்போ கூட நம்ம தெளிவாகவே சொல்லுவோம், இலங்கையிலே வாழ்கின்றது கூட இல்லை, ஈழம்
ஈழத்திலே வாழ்கிற தமிழ் பெருங்குடி மக்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் உதவிகளையும் கலைஞர் செய்தார். இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் வந்து போனது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வானதியினுடைய கட்சி இருக்குல்ல, இந்த கட்சி சிங்களவர்களோடு சேர்ந்து கொண்டு அங்கே தமிழர்களை அழிக்க முழுமையாக உதவியாக இருந்தது பாசிச பாஜக. அவர்களுக்கு தமிழ் தமிழர்கள் அந்த இதையே ஒத்துக்காமல் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுச்சு. இன்னும் சொல்லணும்னா, தமிழர்களுக்காக இருந்த திமுக என்ற காரணத்தால் தான் ஆட்சியவே இழந்தோம். ஒரு மாநில ஆட்சி, அன்றைக்கு ஆட்சியே கலைக்கப்பட்டது. ஆட்சி அதிகாரத்தையே தமிழர்களுக்காக இழந்து அதை பற்றி கவலைப்படாமல் மேலும் உதவி செய்து கொண்டிருந்த திமுகவை பார்த்து வானதி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு பாவம் இன்னும் ஒன்றுமே தெரியல, ஒன்றும் புரியல. ஏன்னா இவங்களுடைய கட்சியும் இவங்களுடைய ஆட்சியும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு இருக்கிற உறவுகளையும் முதல்ல போய் பார்க்க சொல்லுங்கள். இங்கே வேணால் இந்து இந்துத்துவான்னு பேசுவாங்க, இலங்கைக்கு போனால் சிங்களவனோடு சேர்ந்துக்கிட்டு குழாவுவாங்க. இது அவர்களுடைய பழக்கம். பிஜேபியினுடைய அந்த கால வடிவத்தின் மூலமாகத்தான் ஈழத்திலே இருந்த தமிழர்கள் இறந்து போவதற்கு துணையாக உறுதுணையாக இருந்தது இவர்களுடைய கூட்டம்தானே தவிர, தன்னுடைய அதிகாரத்தை ஆட்சியவே இழந்தது திமுக என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த மாதிரி ஒன்றும் தெரியாத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க வேணாம். இலங்கையில் இருக்கிற இப்போது இருக்கிற அந்த மிகப்பெரிய பிரச்சனையை பொருளாதார நெருக்கடிக்கு பிரதமர் மோடி தான் ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய முடியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலைக்கு நம்ம கேட்குறது, பிரைம் மினிஸ்டர் மோடி முதல்ல தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஆற்றலையும் இந்தியாவுக்கு செய்யட்டும். இந்திய துணைக்கண்டத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமில்ல, நாளுக்கு நாள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்களாக இருந்தவங்கள்லாம் எச்சரிக்கை செய்தும் கேட்காமல் மோடியினுடைய செயல்பாடு, மோடிக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாம் நல்ல ஆட்களையெல்லாம் வெளியே தள்ளிட்டு இவங்க காவிகள்லாம் போய் உக்காந்துக்கிட்டாங்க. உக்காந்துக்கிட்ட காரணத்தால் பொருளாதாரத்தில் சீரழிவு ஏற்படுது. இப்போ நாம் சொல்கிறோம், ஒழுங்காக இருந்த நிலக்கரி என்னாச்சு, ஏன் நிலக்கரி வந்து இவ்வளவு தட்டுப்பாடு ஏற்பட்டது? உடனே வானதி சீனிவாசன், இந்த அண்ணாமலை, இந்த ஆட்களெல்லாம், இந்த காவிகளெல்லாம் தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு அவங்க கூட சேர்ந்துக்கின்னு இங்கே இருக்கிற 10 வருஷமாக நாட்டை நாசமாக்கிய அந்த கொள்ளை கும்பலும் சேர்ந்துக்கிட்டு கத்துது. உண்மை என்ன, யூபியில், குஜராத்தில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில், இன்னும் இருக்க நாகாலாந்தில், ஹரியானாவில், பீகாரில், எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் மின் தட்டுப்பாடு. என்னடான்னு கேட்டால் நிலக்கரி இல்லை. நிலக்கரி என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்போ இந்த தட்டுப்பாடு வந்தது? இந்த தட்டுப்பாடு வரும் என்று ஆய்வாளர்கள், ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் ஒன்றிய அரசுக்கு சொன்னியும் கூட பேசாமல் இருந்தது காரணம் என்ன தெரியுங்களா? கேட்டுக்க, வானதியாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் கேட்டுங்க. அதானி, அதானிக்கு ஒரு இடைத்தரகராக போனார்ல இந்திய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவுக்கு போய் மெல்போர்னில் போயிட்டு பக்கத்தில் கோல் நிலக்கரி சுரங்கங்கள் அவங்கக்கிட்ட ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர்கிட்ட நம்ம நாட்டின் பிரைம் மினிஸ்டர் அதானி கம்பெனிக்காக பேசுகிறாருமா, மறுத்துருவீங்களா? பேசி அனுமதி வாங்கித்தர்றாரு. இதுக்கு தான் போகிறாரியா இங்கேருந்து? இப்போ வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டார்ல, 4 நாடுகளுக்கு போயிட்டு வர்றாரு, நாசமாக்க போகிறாரு. இந்தியாவினுடைய இருக்கிறவங்க பணத்தை எடுத்து அங்கே போய் கொட்டி சீரழிக்கிற, அங்கே போய் அதானி அந்த இதுக்கு வாங்கிட்டு வந்தார். அந்த நிலக்கரி சுரங்கங்களில் இப்போ என்ன தெரியுங்களா, இந்தியாவிற்கு அங்கிருந்து நிலக்கரிகளை ஏற்றுமதி செய்வது அதானியாம். எப்படி? அந்த அதானிக்கு இதே மோடி வெளிநாட்டில் தொழில் தொடங்குவதற்கு இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க்லேருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை கடன் கொடுத்தது யார்? மிஸ்டர் மோடி அரசு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்களேயா, வெளிநாட்டில் ஒருத்தர் தொழில் தொடங்குவாராம், அதுக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் நம்முடைய பேங்க்லேருந்து 5000-6000 கோடி கடன் தருவாங்களாம். ஏன்னா ஏழை இல்லை அதானி, கடன் கொடுத்துட்டு என்ன பண்ணுவானுங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாராக்கடன் ஆக்கி அதை தள்ளுபடி பண்ணுவானுங்க. இப்படிப்பட்ட கும்பலில் இருந்துக்கிட்டு கேள்வியில் ஒன்றும் குறைச்சே இல்லை. அந்த இவங்க இன்றைக்கி நிலக்கரி எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க, ஒரு உதாரணத்துக்கு 10 ரூபா ஒரு டன் இருந்தால் அது இந்தியாவுக்கு 15 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். அப்போ எப்படி சுற்றி எங்கே வரான் பாரு, இந்தியாவின் வங்கியின் மூலமாகவே அங்கே, அப்புறம் அங்கேருந்து இங்கே, உலகத்தின் 5வது பணக்காரராக அதானி ஆக்கிட்டு மோடியும் அமித்ஷாவும் கைத்தட்டி குதிக்கிறாங்க. அந்த மோடி இப்போ இலங்கையை காப்பாற்றுவாராம் அண்ணாமலை சொல்கிறாரு.
அண்ணாமலைக்கு நம்ம கேட்குறோம், முதல்ல அண்ணாமலை இங்கே இருக்கிற பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளைக்கும் 80 காசு ஏறிச்சு இல்லை. உடனே மாநில அரசுகள் என்ன மாநில அரசு, ஜிஎஸ்டியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு நீ கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்க வையா, கொடுத்துட்டு பேசு அண்ணாமலை. சும்மா நினச்சி அங்கே போய் நின்றுக்கிட்டு உளறிக்கிட்டு கிடக்கிற 1000,000,000,000 அங்கங்கே கிடக்குது, ஜிஎஸ்டியிலையும் கொடுக்கல, பேரிடர் நிதி என்னாச்சு? இங்கே வந்து மழையிலையும் அதுலேயும் மக்கள் பாதிக்கிறாங்க. தமிழக அரசு கேட்குது, நான் குழு அனுப்புகிறேன்னு, ஒரு குழு அனுப்புனில்ல, அது என்ன ஊழல் புழு மாதிரியில் போயிடுச்சு. அந்த குழு அனுப்பி எடுத்துக்கிட்டு போனானுங்களாம், போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசா கூட கொடுக்கல. அப்போது அதையும் சமாளித்து இருக்கிற அதிகாரத்தை வைத்து கொண்டு, இருக்கிற நிதி ஆதாரத்தை வைத்து கொண்டு, இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு எல்லோரும் பாராட்டுகிற ஒரு ஆட்சியை தரக்கூடிய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர், இலங்கைக்கு 132 கோடி நாங்கள் அனுப்புகிறோம் பால் பவுடரு, அது இதுன்னு அரிசி, அது இதுன்னு மக்களுக்கு அனுப்புகிறோன்னா அதுக்கே அனுமதி தர்றதுக்கு வக்கு இல்லை. அந்த அனுமதியை வாங்கி தர்றதுக்கு அண்ணாமலையால் முடியல. மோடி போய் காப்பாற்றுவார். மோடி அங்கே போய் என்ன பண்ணுவார், எல்லோரும் இனிமேல் காலையில் எழுந்தவுடன் கோமியம் குடியுங்கள்னு வரு, ஆர்எஸ்எஸ் கைத்தட்டி கொண்டாடுவாங்க. கோமியம் குடிக்கிறதுனா டம்ளரில் குடிக்கக்கூடாதான், அது வேறு ஒரு மத்திய ஒன்றிய அமைச்சர் சொல்லிட்டார், கோமியம் இருக்கும்போதே நீங்கள் குடிக்கணும், குடித்தாதான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், கொரோனா கிட்டக்கு வராதுன்றாரு ஒரு குரங்கு. எதுக்காக இதை சொல்கிறோம்னா, ஆச்சரியமாக இருக்குது அவர்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா, பத்திரிகையில் வர்றது பார்த்தா, இப்படி கூடமாடாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இலங்கையை இருக்கிறதே மோசமாக இருக்குது, படு மோசமாக இருக்குது. மோடி அரசே தொடர்ந்து இந்தியாவிற்கு நடக்குமேயானால், இந்தியாவும் ஒரு இலங்கையாக மாற்றுற வேலையை மோடி செய்வார். இலங்கைக்கு விடுவசுக்கு இல்லை, இந்தியாவையும் இலங்கையாக்குற வேலையை செய்யக்கூடிய மோடியை போய் அண்ணாமலை பாராட்டலாம். அண்ணாமலைக்கு என்ன கிடக்குது, எந்த விளைவுகளையும் எண்ணாமலேயே பேசிக்கிட்டு போகக்கூடிய ஆள், அதனால் அண்ணாமலையை விடுங்க. நன்றி சார், எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பேரோட ரொம்ப நன்றி.